சென்னை டி நகரில் உள்ள தனியார் விடுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கான மாநில அளவிலான பயிலரங்கத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நூற்று இருபது உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் பங்கேற்புடன் இன்று ஒருநாள் முழுவதும் பயிலரங்கம் நடைபெற்றது பின்னர் மேடையில் உரையாற்றிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் உணவு துறையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்தார் உபரி உணவை தொண்டு நிறுவனங்கள் மூலம் விநியோகிப்பதில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பதினைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்து நிகழ்வுகள் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் நடைபெற்றுள்ளது என்று தெரிவித்த அவர் பேரிடர் காலத்தில் எவ்வளவோ நபர்கள் உணவு இல்லாமல் தவித்தனர் என விமர்சித்தார் ஒரு மணி நேரத்தில் தன்னால் சென்னையில் பதினைந்தாயிரம் இடங்களில் உணவு அளிக்க முடியும் என்றும் அலுவலர்கள் முறையாக செயல்பட்டிருந்தால் லட்சக்கணக்கில் நிகழ்வுகள் நடத்தி கோடிக்கணக்கான நபர்கள் பயன்பெற்றிருப்பார்கள் என்றார் சென்னையில் ஒரு கோவிலில் முறையான கட்டணம் செலுத்த கூறியதால் கோபமடைந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் அருகில் உள்ள சிறிய பிரசாத கடைகளில் ரெய்டு நடத்தி பதினைந்து லட்சம் மதிப்பிலான காலாவதியான பிரசாதம் இருப்பதாக கண்டுபிடித்து ஊடகங்களுக்கு செய்தியும் கொடுத்துள்ளார் என்றும் சிறிய பெட்டி கடைகளில் எப்படி பதினைந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார் யார் சீல் வைத்தார்கள் என உங்களுக்கு தெரியும் என்றும் உண்மையாகவே தவறு நடக்கும் இடத்தில் சீல் வைத்திருந்தால் பாராட்டலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் உணவு பாதுகாப்புத்துறை தொன்னூற்று ஒரு டன் மட்டுமே குட்கா பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் ஆனால் காவல்துறையினர் நானூறு டன் குட்கா பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தார் உணவு பாதுகாப்புத்துறையினர் கண்களில் மண்ணை தூவி சென்றவர்களை தான் காவல்துறையினர் பிடித்துள்ளனர் என்றும் நானூறு டன் உணவு பாதுகாப்புத்துறை பிடித்திருந்தால் பாராட்டியிருக்கலாம் என்றும் தெரிவித்தார் எனவே உணவு பாதுகாப்புத்துறையினர் மேலும் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி பேசினார்